ஹலோ வணக்கம், நான் லட்சுமி பேசுகிறேன். நான் வந்து ஆண் பெண்ணுக்கிட்ட போனால், ஏன்னா நான் மூன்றாம் பாலினம், நான் திருநங்கையினால எல்லாம் என்னை ஒதுக்குறாங்க. பெத்தவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு சென்னைக்கு நாங்கள் வாழ வந்திருக்கிறோம். ஒரு கூடத்தில் போனால் கூட நீங்கள் வந்து ஒதுங்கி போகிறீங்க, புரியுதா? எங்களையும் ஒரு மனுஷனாக மாதிங்க. நீங்கள் எங்கள் அக்கா தங்கச்சி, புரியுதா? நீங்கள் பெற்ற பிள்ளைங்க தான் எங்களுக்கும் பிள்ளைங்க. உங்கள் நீங்கள் எங்கள் அண்ணன் தம்பியை தான் உங்களை நாங்கள் பார்க்குறோம், புரியுதா? நீங்கள் எதுவுமே எங்களை ஒதுங்கி போகாதீங்க, எங்களை சேர்த்து வாழ வைங்க. மூன்றாம் பாலினம் வாழணும், திருநங்கை எல்லாமே வாழணும். எங்களுக்கும் வேலை கொடுத்தா நாங்கள் அந்த மாதிரி வசூலுக்குலாம் போக போகிறோம். மளிகை கடையில் போய் நாங்கள் ஒரு மளிகை ஜாமான் தான் வாங்க போனோம், இவங்க வசூலுக்கு வந்துட்டானோ அப்படின்ட்டு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எடுத்து ஒரு அலட்சியமாக வெளியே வைப்பாங்க. எல்லாத்தையும் கொடுத்து தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். வணக்கம். சமூகத்தில் கவனிக்கப்படாத பிரச்சனைகளையும் பல தகவல்களையும் தி ரூஸ்டர் நியூஸ் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு சந்திக்கின்ற நிகழ்வு ஒரு நெருக்கமான ஒரு நிகழ்வு, ஒரு பிரத்யேகமான ஒரு காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். திருநங்கைகளை பத்தி ஒரு தவறான கருத்துக்கள் வந்து இந்த சமூகத்தில் நடைபெற்று இருக்கு, அதை எடுத்துக்காட்டு தான் இந்த பதிவு. மா வணக்கம், முதல்ல உங்க பேர் அறிமுகப்படுத்திங்க. என் பேர் தீபிகா. என் பேர் கௌசல்யா. லட்சுமி. சுகன்யா. இப்போ வந்து இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறதுக்கு முதல்ல மன்னிக்கவும், ஏன்னா மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு, உங்களை பற்றி ஒரு தவறான கருத்துகள். ஸோ அதை வந்து நாங்கள் தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி. ஸோ முதல்ல வந்து இப்போ வந்து ரோட்டில் வந்தாவே வந்து காசு வாங்குகிற விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அது எதனால் வாங்குறீங்க, என்ன காரணம்? எங்கே போனாலும் எங்களுக்கு வேலை கிடைக்கிறதில்ல, அதுக்கு எங்களுக்கு நாங்கள் ஒரு வயிற்று பழப்பு, எங்களுக்கு பசின்னு இருக்கோம். அதனால் நாங்கள் போய் கடை வசூல் போய் பண்ணி எங்களால் முடிஞ்சது நாங்கள் சாப்பிட்டுப்போம், வீட்டு வாடகை கொடுப்போம், இருப்போம். அதனால தான் நாங்கள் கடை வசூலுக்கு போகிறோம். எங்களுக்குன்னு வேலை கொடுத்தா நாங்கள் அந்த மாதிரி வசூலுக்குலாம் போக போகிறோம். சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை வேலை கிடைக்கலையா? வேலைக்கு எங்கே போனாலும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ வந்துருச்சு பாரு, எங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பண்ணுவாங்களே. அப்படி வேலை கிடைச்சாலும் என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், இவங்க வேலை செஞ்சா அப்படி சொல்லுவாங்க. அதனால வந்து நாங்கள் அங்கேருந்து வேலைக்கு போக மாட்டோம். சரிம்மா, இப்போ வந்து சூளைமேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இரவு நேரங்களில் பாலியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது, எதனால் அப்படி தள்ளப்படுறாங்க? அது வந்து என்ன சொல்கிறது சார், இப்போ வந்து சில பேருக்கு வந்து கடைக்கு தெரியும், சில பேருக்கு வந்து அதெல்லாம் பண்ண தெரியாதுல்ல. அதனால் வந்து அவங்களோட வயிற்று பழப்பு, அவங்களுக்கு இப்படி தான் போகணுன்னு அவங்கள இது இருந்துச்சுன்னா யாராலும் மாற்ற முடியாதுல்ல. இப்போ வந்து ஒரு ஜென்ஸுக்கு ஆசை இருந்தால் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க இருப்பாங்க, இனிமேல் எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்தால் யாரை நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது, அந்த மாதிரி போய் தான் அந்த எங்களோட இதெல்லாம் தீத்து. சரிம்மா, இப்போ வந்து உங்களை சம்மந்தப்பட்ட உங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு நபரை நான் வந்து சந்தித்தோம், துர்கம்மா அப்படின்னு அவங்க பேர். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, வீடு வந்து எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க, கிடைச்சாலும் அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் வந்து எங்ககிட்ட தவறாக வந்து முயற்சி பண்ணுறாங்க, தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. அதாவது அவங்க வீட்டில் இருக்கிற ஆள் அவங்க இல்லாத போது எங்ககிட்ட வந்து தவறாக நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி வேலைக்கு போகும்போதும் அந்த இடத்துலையும் என்னை தவறாக தான் பார்க்குறாங்க, எழுதி வச்சுட்டுலாம் போயிடுறாங்க அப்படின்னு விஷயத்த முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உண்மையாகவே நடக்குதா, இல்லை வந்து எப்படி? உண்மையிலுமே அந்த மாதிரிலாம் நடக்குது தான். இப்போ வந்து யாரும் இப்போ ஒருத்தவங்க வீட்டில் யாரும் ஒய்ஃப் இல்லைன்னா என்ன, இப்போ பக்கத்தில் நாங்கள் இருக்கோம், அப்போ வந்து அப்படி தான் எல்லோரும் வந்து பார்ப்பாங்க கண்ணோட்டமாக. நானும் நிறையா வட்டி நான் நிறைய வீட்டில் இருந்திருக்கேன், அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய அனுபவம்லாம் வந்திருக்கு. எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் திருநங்கை அப்படின்னு சேர்ந்தவங்களே வந்து மக்கள் ஏற்றுக்க இன்னும் மறுக்கிறாங்க, அப்படி இருக்கையில் இந்த மாதிரி ஒரு பாலியல் தொந்தரவுலாம் கொடுக்கும்போது உங்கள் மனசு எப்படி இருக்குது? ஏண்டா பாவி இப்படிலாம் மாறணுன்ற ஒரு மனஸ்தாபம் எனக்கே வந்திருக்கு. மா, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றம் உங்களுக்கு எப்போ ஏற்பட்டது? நான் வந்து 6th படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ஒரு பெண் தன்மையாக தெரிஞ்சது. இப்போ வந்து நான் ஒரு பெண்ணை பார்த்தா எனக்கு காசு வரும், ஒரு ஆணை பார்த்தா எனக்கு காசு வரும், அப்படி ஒரு பெண் தன்மை இருந்துச்சு. அப்படி போவேன், இடுப்புலாம் தனி தூக்குவேன், எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவோட பவர் செட்டில் எடுத்து போட்டுப்பேன். சின்ன வயசுல ஆக்டிவ்ஸ் மாறி எல்லாருமே வந்து இவன் என்ன பொம்பளை மாதிரி பண்ணிகிட்ருக்கான், ஒரு மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படி 6th செவன்த்து போனேன், அது இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறையா மாறிடுச்சு. திருநங்கையாக இருக்கிறதுல எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்க? என்ன கஷ்டம்னா, நாங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறினாலுமே எங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, மேலே ஏறினதும் மேலே எங்களே எங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருப்பாங்க. ட்ரெயினில் போனாலும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. நாங்கள் ஒரு பொருள் ஒரு மளிகை கடையில் போய் நாங்கள் ஒரு மளிகை ஜாமான் தான் வாங்க போனோம், இவங்க வசூலுக்கு வந்துட்டானோ அப்படின்ட்டு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எடுத்து ஒரு அலட்சியமாக வெளியே வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வரும். ஒரு கடையில் போய் ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு போனால் கூட அந்த கடைங்களில் வந்து அது ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. போய் வேலை கேட்ட இடத்துல ஏன் உங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க மாட்டோம், அவங்க ஒரு மாதிரியே பேசினாங்க, அது வேலையை விட்டு வந்தோம். சரி, நம்ம சொந்தமாக ஒரு தொழில் வைக்கணும்னாலும் அந்த தொழில் வைக்கிற இடத்துலையும் ரொம்ப நெருக்கடி பண்ணாங்க. திருநங்கைகளுக்கு ஒரு வாழ்வாதாரமே கிடையாது, புரியுதா? நாங்கள் போய் ஒரு கடையில் போய் வசூல் பண்ண போனோம்னா சில பேர் வேறு வேறமாக இப்போ ஆம்பளை செய்கிற பொம்பளை செய்கிற எதுவுமே அவங்க முன்னாடி வந்து நிற்காது. ஒரு திருநங்கை செய்கிறது வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் 5 பேரில் ஒன்றா இருக்கிறது கிடையாது, புரியுதா? ஏதோ ஒரு திருநங்கை தெரியாது, ஒரு மனசு கஷ்டத்தில் ஏதோ ஒரு
பண்ணிடுவாங்க, புரியுதா? அதனால் அந்த இதுக்கோசரம் எல்லா திண்ணங்களையும் ஒரு மாதிரியாக நினைப்பாங்க, புரியுதா? அதனால் வாழ்வாதாரத்தில் எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. திருவிழா அப்படின்னா எந்த திருவிழாவை நீங்கள் போய் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவீங்க? எங்கள் கூத்தாண்ட கோயில் திருவிழா தான். எல்லா ஊர்லேருந்தும் ஆளுங்க வருவாங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே. எங்கள் அந்த விழுப்புரம் கூத்தாண்ட கோயில் சித்திரை மாதம் வரும், அங்கே எல்லாருமே நாங்கள் மீட் பண்ணுவோம். இங்கே இப்போ எல்லாத்துக்கும் தீபாவளி அந்த மாதிரி வர மாதிரி எங்களுக்கு கூத்தாண்ட கோயில்னா எங்கள் பண்டிகை. அதை நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் எல்லாருமே. எல்லாரும் மனுஷங்க தாங்க, யார் எப்படி பார்த்தாலும். ஆனால் நிஜமாக ஒருத்தங்க பண்ணுற தப்பால் மனசு பாதிக்கப்படும்ல, அதனால் வந்து யாராக இருந்தாலும் சப மனசில் பார்த்தா யாருமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. இவங்க படுற கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்டு இவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு திருநங்கை அப்படின்ற ஒரு மாற்றம் வந்து இவங்களுக்கே அறியாமல் வர ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை வச்சு மக்கள் இவங்களை வந்து உதாசீனப்படுத்துறதும், அவங்கள வந்து ஒரு இழிவாக பேசுகிறதும், கேவலமாக வந்து பார்க்குறதும், இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோள். மீண்டும் ஒரு பரபரப்பான தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.